மதுரையில் நடைபெறும் பொங்கல் விழாவில் பிரதமர் கலந்து கொள்ள விருப்பம். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மிகப்பெரிய அளவில் பொங்கல் விழா நடக்கும் என பாஜக மதுரை மாநகர மாவட்ட தலைவர் மருத்துவர் சரவணன் பேட்டி. மதுரை பாஜக அலுவலகத்தில் மதுரை மாநகர மாவட்ட தலைவர் மருத்துவர் சரவணன் மற்றும் பாஜக மகளிரணி மாநில தலைவி மீனாட்சி நித்யசுந்தர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது மகளிரணி தலைவி மீனாட்சி பேசுகையில் தமிழகத்தில் கடந்த 7 மாதங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் மற்றும் தற்கொலைகள் அதிகரித்துள்ளது என்றும் பெண்களின் பாதுகாப்பு இந்த அரசாங்கத்தில் கேள்விக்குறியாகி உள்ளது என்றும் பெண்கள் பாதுகாப்பிற்கு முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் 7 மாதங்களாக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளது என்றும் பெண் வன்முறை சம்பவங்கள் தற்கொலைகள் குறித்து ஆய்வு செய்து அதுகுறித்து உள்துறைக்கும் மகளிர் ஆணையத்திற்கும் அறிக்கை அளிக்க உள்ளோம் பெண் பாதுகாப்பு என்ற விஷயத்தில் கட்சி ஆட்சி என்று எடுத்துக் கொள்ளாமல் தற்போதைய ஆட்சிகள் பெண்களின் பாதுகாப்பிற்கு திமுக அரசிற்கு மிகப்பெரிய கடமை உள்ளது என பேசினார் அதனைத் தொடர்ந்து பாஜக மதுரை மாநகர மாவட்ட தலைவர் மருத்துவர் சரவணன் பேசுகையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பாஜக சார்பில் பல்வேறு பரிசுகளை வழங்க உள்ளோம் என்றும் தமிழகத்திற்கு பொங்கல் பரிசாக பிரதமர் மோடி 11 மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைக்க உள்ளார் என்றும் அது அரசு விழாவாக நடைபெற இருந்தாலும் கட்சி விழாவாக பாஜக சார்பில் பொங்கல் விழாவிற்கு பிரதமரை கலந்து கொள்ள அழைப்பு விடுத்த நிலையில் பிரதமரும் அதற்கு இசைவு தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையம் அருகில் உள்ள மண்டேலா நகர் மைதானத்தில் மிகப்பெரிய அளவில் பொங்கல் விழா தகுந்த கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி நடைபெறும் என்று கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்